ஃப்ளாஷ்பேக். ஹலோ மக்களே, ஆல்ரெடி 4 to 5 weeks ஏன் வீடியோஸ் எதுவுமே போடலன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லாமல் இருந்ததுனால, பேசவே முடியாத நிலமையில் இருந்ததுனால, எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோஸ் எதுவுமே போடல. ஸோ இனிமே பேக் டு பேக் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி அனிதாஸ் வ்ளாக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த லவ் ஃபேம். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சும்மா ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக. எஸ் ஸோ கிளாஸ் ஒரு ப்ளாக் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சிவகாசியில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய ட்ராவல் ப்ளாகை வந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ளாகாக போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் வந்து நான் இருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு சும்மா ஒரு ப்ளாக் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் மாமா வீட்டில் இருக்கேன். ஸோ அந்த சிவகாசியிலே இது ஒரு பிளேஸ், திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபுல்லாகவே மரம் செடி இருக்கிற மாதிரி ஒரு இடங்கள் தான் இது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிற ஒரு இடம். அண்ட் இன்னொன்று, எங்கள் வீட்டில் வந்து ஆடு கோழி இதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நான் வந்து சிட்டியில் இருக்கேன், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ இதை நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி அந்த ஆடு மாடு வச்சுருக்கேன் அவங்க வீட்டிலலாம் இருந்தது கிடையாது. ஸோ நான் இங்கே வந்தால் தான் நான் இங்கே இருப்பேன். எப்பயுமே வந்தேன்னா ஒரு 2-3 days வந்து இருந்துட்டு போவேன். ஸோ இந்த ஆடு மாடு கோழிங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி பாக்குது எல்லாத்தி. நம்ம கோ மாதாவை போய் பாப்போம். எனக்கு பயமா இருக்கு தொடறதுக்கே. ஐயோ அடடா, ஹாய் பெருபாய், அடடா ஹாய் गाइस, ஹாய் गाइस, வணக்கம். அலப்பற ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீ மட்டும் தனியா இருக்க கியூட்டி. சாப்பிடுங்க. ஐயோ புடுங்கிடுச்சு, புடுங்கி புடுங்கி சாப்பிடணும். பயில்வான் மாதிரி நிக்குது பாரு.
ஒரு இடம் இருக்குது அந்த சைடு போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்லாம் இங்கே இந்த சைடு வரும்போது என்ன சொல்கிறது நிறைய மரம் இருக்கும், இப்போ கொஞ்சம் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது வந்து இது இந்த ரூம் ஒரு ரூமாக இருந்துச்சு இந்த வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம் ஃபஸ்ட்லாம். இப்போ வந்து ஏதோ இந்த கொலாய்க்கடை வந்துருச்சு போல இருக்குது, இந்த பட்டா செய்கிறதுக்கான அந்த கொலாய்க்கடை வந்துருச்சு போல இருக்குது. பட் ஆனால் இந்த இந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும் இந்த இடம் பாருங்களேன். A few moments later. ஆட்டு குட்டிங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. போய் சாப்பிட்டு வந்து எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு புறா இருக்கு. புறாவை பார்க்கலாம். எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன் ஏணியில. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து காமிக்கிறேனுங்க, இந்த மாதிரி இங்கே ஏணி தான் இருக்கு, மாடி கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து புறா வச்சுருக்காங்க. தர பார்க்கலாம். பார்த்ததே கிடையாது. இது வந்து ஆண் புறாமா, அழகா இருக்குல்ல, ஒரே மாதிரி தான் இருக்குல்ல கிட்டத்தட்ட ரெண்டும். கர்ண புறாவா? பிளாக் Six and a half hours later. இங்க நான் ஒண்ணு தான் சுத்துது. சரி ஓகே, ஒரு பாய் சொல்லுங்க இந்த வீடியோல. A few minutes later. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா குளிக்கலான்னு கம்மாய்க்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. மீன்வைல் என்னோட நிலைமைய பாருங்களேன். 2 கிலோமீட்டர்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க, இன்னும் போய்கிட்டு. Inches later. தோ தெரியுதுல்ல, அது ஒரு மலை மாதிரி இருக்கிறது. அது வந்து இங்கே வந்து கல் குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கல் குவாரினா அந்த படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு பட்டாசு வச்சு டொம்முன்னு வெடிச்சதுக்கப்புறம் அதில் போய் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி அது. எங்கள் வான ரகங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கு. ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம்ப்பா குளிக்க. வா வழியாக வந்துட்டோம். இந்த கல் குவாரி எடு. கல்குவாரி குடைஞ்சாங்கல்ல, அந்த இடத்துல கேப்பா இருக்குல்ல, அதுல வந்து இது மழை தண்ணி தான் இங்க கம்மாய். நடசிரி 12 seconds later. Thank you.
many months later. So this is how we enjoyed the summer. Enjoy பண்ணோம். என்னோட டேவிஸ் ஃபன் ஃபில்டாக போச்சு. ஸோ இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.